ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, எங்கள் பையனோட ஃபர்ஸ்ட் இயர் பர்த்டே செலிப்ரேஷன் பற்றி தான் பார்க்க போகிறீங்க. அந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களா? அப்போ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் என் பையனோட பர்த்டே கேக். 3 டே ரசமலாய் கேக். கீழே வந்து குட்டி குட்டியாக 2 பொம்மை செஞ்சுருப்பேன் ஃபாண்டன்ட்டில். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துடலாம், அதுக்கப்புறமா ஃபோட்டோ கேக் கட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா அவன் ட்ரெஸ் எல்லாம் கேக் ஆகிடுவோம், அழுக்காயிரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். ஃபோட்டோக்கெல்லாம் அழகாக போஸ்ட் கொடுத்துட்ருந்தான். அழகாக ஸ்டெப் வைக்கிறது, பலூன் கிட்டே போய் எல்லாம் போஸ்ட் கொடுத்துருந்தான். நல்லா போஸ்ட் கொடுத்தான். அதை வச்சு நிறைய ஃபோட்டோஸ் நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம். பின்னாடி இருக்க அந்த பலூன் அரைச்சி பார்த்திங்கன்னா நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது. பலூன் என்னடா இப்படி கலர் கலராக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? எல்லாமே லோக்கலில் கிடைச்ச பலூன் தான். இதுக்கு உண்டான அந்த பலூன் அரைச்சி கொண்டான எந்த பலூனுமே நாங்கள் யூஸ் பண்ணல, ஏன்னா அந்த டேத்தில் எங்களுக்கு கிடைக்கல, லாக்டவுன் பீரியட் இல்லையா, அதனால் எதுவுமே கிடைக்கல. ரொம்ப சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு அழகாக டெக்கரேட் பண்ணிட்டோம். இதுவும் பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தான் பையனும். அவனுக்காக அந்த குட்டி குட்டியாக டாய்ஸ் வச்செல்லாம் ரெடி பண்ணியிருந்தாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவன் ஃபோட்டோவுக்கு நான் சொன்னதுன உடனே அவன் பலூன் கிட்டே போய் போஸ்ட் கொடுத்தான். ரொம்ப அழகாக நல்ல ஸ்டில்ஸ் எல்லாம் நல்லா போஸ்ட் கொடுத்துட்டு இருந்தான். அப்புறமா சரி கேக்கை ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம், ரொம்ப லேட்டாக அவன் கேக்கை பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்கை கட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கேக்கை கட் பண்ண போயிட்டோம். அவனுக்கு கேண்டில் பற்ற வச்சு அந்த மியூசிக் கேண்டில் இருக்கும் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ணேன். கேக் பிஸ்னஸ் பண்ணது வந்து என் பையனுக்கு தான் பண்ண கேக்கு தான் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. மத்தவங்களுக்கு நிறைய பண்ணி கொடுத்துருக்கேன், பட் என் பையனுக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேக்கு நான் பண்ணேன் அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. கடையில் தான் வாங்கணுமா? ஃபஸ்ட்டெல்லாம் நம்ம குழந்தைகள்லாம் கடையில் தான் வாங்குவோம் அப்படின்னு நினச்சிட்டேன். ஆனால் இப்போ நம்மளே பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபுல் ஹாப்பினஸ் எனக்கு இருந்துச்சு. அப்புறமா அவங்க கையை பிடிச்சி நானும் என் ஹஸ்பண்ட் இருந்தால் ரெண்டு பேரும் அழகாக அவன் கையை பிடிச்சி கேக்கை கட் பண்ணிகிட்டு இருந்தோம். அவன் ரொம்ப குஷியாக இருந்தான். என்னடா என்னமோ வெடிக்குது, என்னமோ சவுண்ட் வருது, என்னமோ கலர் கலராக பறக்குது அப்படின்லாம் பார்த்துட்டு இருந்தான். அந்த பர்த்டே பாம்ஸ் அதெல்லாம் வச்சு வெடிக்கிறம்போது அவன் ரொம்ப ஹாப்பி என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தான். கேக் கட் பண்ணுற ஆர்வத்தில் நான் வந்து அந்த மேலே வச்சுருக்க கேண்டில் ஊதணுங்கிறதவே மறந்துட்டேன். கடைசியாக தான் நான் அந்த கேண்டிலவே அணைச்சேன். பையனுக்கு ஊத தெரியாது இல்லையா, அதனால் நம்மளே ஊதியத்தை அணைச்சிக்கலாம் அப்படின்னு நானே பண்ணிட்டேன். நான் அதை அணைச்ச உடனே என் பையன் என்ன நினச்சேன்னு தெரியல, உடனே அந்த மெழுகு ஊத்தியை தொட போயிட்டான். அப்புறம் அவன் அந்த மெழுகுத்தி எடுத்த உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அவன் அந்த கேக்கை வந்து பிச்சு பிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டான். அதை வந்து என்னால் வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் கட் பண்ணதுக்கப்புறமா தான் அவனுக்கு அவன்கிட்டயே விட்டுட்டேன், சரி என்ன பண்ணட்டுமோ பண்ணட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேக்கை பிச்சு பிச்சு ட்ரெஸ் ஃபுல்லாக ஆக்கி விளையாண்டுட்டு இருந்தான். ரொம்ப ஹாப்பியாக விளையாண்டுட்டு இருந்தான் அந்த அன்னைக்கு மட்டும். அப்புறம் அவனை மடியில் குற வச்சு பொறுமையாக கேக்கை கட் பண்ணி நான் அவனை கூட்டி விடலாம் அப்படின்னு கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் அந்த கேக் கட் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்த்துட்டு இருந்தான். சரி எல்லாத்துக்கும் கட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறமா அவன்கிட்ட கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை கட் பண்ண விடலை, நானே தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவன் வந்து நானே விடனே அப்படின்னு என்னையே பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் நான் எல்லாத்துக்கும் கொஞ்சம் வெட்டி கொடுத்ததுக்கப்புறமா அவன்கிட்ட விட்டுட்டேன். அப்புறமா பையன் வந்து அவங்க அப்பாவுக்கு கேக்கு ஊட்டி விட்டு அப்படியே பாசமலையை ரெண்டு பேரும் பொழிஞ்சிட்டு இருந்தாங்க. கேக் எனக்கு கொடுக்க சொன்னான், அவன் சாப்பிட்டுக்குவான். எனக்கு கொடுக்காம அவனே சாப்பிட்டுக்கிட்டான். அவங்க அப்பாவுக்கு ஊட்டி விட்டான், பட் எனக்கு கொடுக்க சொன்னால் அவன் சாப்பிட்டுட்டு இருந்தான். சரி அப்படின்னு சொல்லிட்டு நானே அவன் கையில் வச்சு நானே வாங்கி சாப்பிட்டுக்கிட்டேன். அவன் கொடுக்கல, ஸோ அப்போ நானே பிடிங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதா அப்படின்னு சொல்லிட்டு நானே வாங்கி சாப்பிட்டுட்டேன். எங்கள் பையனோட ஃபர்ஸ்ட் பர்த்டே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஜாலியாக முடிஞ்சுது. உங்கள் எல்லாத்தோட பிளஸ்ஸிங்கும் எங்கள் பையனுக்கு கிடைக்கும் நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மை வேர்ல்டு மை பேபி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் பையன் பண்ணுற ஒவ்வொரு வாழ்த்தனத்தையும் ஒவ்வொரு சுட்டித்தனத்தையும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் மெமரிஸாக நான் சேவ் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒவ்வொன்றா அவங்க எல்லாத்துக்கும் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்ப துருத்துருன்னு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஒவ்வொன்றா அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன், பாருங்கள். அது எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.